Hi friends, welcome to Jini Fashions. Nammaloada advanced tailoring course la nama paakradha class 21. In the class la nama pleated nighty cutting and stitching eppadi pandradhen paakaporam. Adukku munadi nammaloada channel idu varaikku neenga subscribe pannalana channel la subscribe pannite pakkathile vara bell icon press panikonga. Appa na videos upload panumbodhalaiyum ungalku notifications vandrum. So neenga endha video miss pannama continuous ah paakalam. Double frill வச்சு ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி நைட்டி ரெடி பண்றதுக்காக நான் 3 மீட்டர் cloth எடுத்துக்கிறேன். தென் இந்த 3 மீட்டர் cloth பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்களுக்கும் இதே 3 மீட்டர் cloth போதும். சோ மீடியம் சைஸ் உள்ளவங்களுக்குனாலும் இதே அளவுக்கு ஹைட் பொறுத்து நம்ம எடுக்கணும். சோ ஹைட் வந்து சில பேர் ரொம்ப டாலா இருந்தாங்களா கண்டிப்பா உங்களுக்கு 3 மீட்டர் துணி தேவைப்படும். சோ ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்குனா ஒரு 2.5 மீட்டர் துணி எடுத்துக்கோங்க போதும். சோ ஹைட்ட பொறுத்து தான் நம்ம வந்து நைட்டி cloth எடுக்க முடியும். தென் சில cloth-ல பாத்தீங்கன்னா width ஜாஸ்தியா இருக்கும். அதாவது அபவ் 40 அந்த ரேஞ்ச் 40 இன்ச் அந்த ரேஞ்ச்ல width இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தா நமக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஃபில் ரெடி பண்றதுக்கு அபவ் 40 இன்ச் விட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 மீட்டர் கிளாத் இருந்தால் போதும். அப்படி இல்லை உங்களோட கிளாத்தில் வந்து விட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஃப்ரில் வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா டபுள் ஃப்ரில் நைட்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்க தான் டபுள் ஃப்ரில் நைட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டபுள் ஃப்ரில் நைட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட கிளாத்தில் விட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3.5 மீட்டர் அளவு துணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணி போடணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் கிளாத்தும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளோட வெட்டுப்பாகம் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுல் லென்த்தும் 3 மீட்டர் துணி இருக்குன்னா 3 மீட்டர் துணியும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம அளவு நைட்டி வச்சு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அளவு நைட்டி எடுத்துக்கோங்க. அளவு நைட்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு என்ன தேவைப்படும்னா துணியோட ஹைட் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ துணியோட ஹைட் எந்த அளவு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டருக்குலாம் நமக்கு அந்த கழுத்து பகுதி முடிஞ்சு ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிளேஸ்லேருந்து பாட்டம் சைடு வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத டைட்டாக பிடிச்சி மெஷர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேல் பகுதியிலேருந்து கரெக்டாக நம்மளோட பாட்டம் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு 55 இன்ச்சஸ் ஹைட் வந்து எனக்கு டோட்டல் நைட்டியோட ஹைட் இருக்குது சரியா. ஸோ 55 இன்ச்சஸ் டோட்டல் நைட்டியோட ஹைட் இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கு கூட எவ்வளோ ஆட் பண்ணால் மேல் பக்கம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் 2 இன்ச் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக 2.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம டோட்டல் ஹைட் எடுக்கிறது. தென் நம்ம டாப் சைடில் வந்து ஷோல்டர் விட் எடுக்கணும். ஸோ ஷோல்டர் விட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கைக்குழி பகுதியிலேருந்து மெஷர்மெண்ட்டை வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக ரெண்டு கைக்குழி பகுதியிலேருந்து எடுக்கும்போது இப்போ எனக்கு பாருங்கள் 22.5 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் 23 இன்ச்சஸ்ன்னு இதை வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் அப் பண்ணும்போது 23 இது வந்து நைட்டி வந்து நமக்கு லூஸாக தான் வரும். ஸோ அதே மாதிரி பாட்டம் சைடோட விட்த்தும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பாட்டம் சைடோட விட் எனக்கு 32 இருக்குது. ஸோ நம்ம டாப் விட் என்ன பண்ணால் 23/2 போடும்போது நமக்கு 11.5 கிடைக்கும். ஸோ அந்த 11.5 கூட ஒரு 1.5 ஆட் பண்ணிங்கன்னா 13 கிடைக்கும். அதே மாதிரி பாட்டம் சைடு வந்து 32/2 போட்டிங்கன்னா 16 கூட 1 இன்ச் ஆட் பண்ண போதும் பாட்டம் சைட் 17 கிடைக்கும். ஓகே நைட்டிக்கு நமக்கு வந்து ஹைட்டும் விட்த்தும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஷோல்டர் விட் அகலம் எல்லாமே நம்ம வந்து நம்மளே கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நைட்டின்னு சொல்லும்போது கொஞ்சம் ப்ராடாக இருக்கா. ஸோ அந்த சைஸ் பொறுத்து பார்த்துக்கோங்க. நம்ம டாப் விட் எடுப்போம்ல, ஸோ அந்த சைஸை பொறுத்து நம்மளே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரெடிமேட் நைட்டி வச்சு மெஷர் பண்ணியும் எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா ரெடிமேட் நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஆம்ஹோல் எல்லாமே ப்ராடாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் எடுத்திருந்த நைட்டி வந்து ரெடிமேட் நைட்டி. ஸோ அந்த ரெடிமேட் நைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு அது திரும்ப ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால நான் அந்த நைட்டிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கல, ஹைட்டும் விட்டும் மட்டும் நான் அதுலேருந்து எடுத்தேன். ஸோ துணி இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் நமக்கு வந்து ஹைட் எவ்வளோ வருது, ஸோ டோட்டல் ஹைட் நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு டோட்டலாக 55 ஒரு 2 பாட்டம் சைட் ஒரு மேல் பக்கம் நம்ம வந்து 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக 57.5 இன்ச்சஸ் ஹைட் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டோட்டலாக 57.5 இன்ச்சஸ் ஹைட் மேலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 57.5 இன்ச்சஸ் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த அளவு லென்த்தை
நம்ம ஃபோல்டிங் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த நமக்கு வந்து துணியோட ஓப்பன் பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த பக்கமும் கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்மளோட டோட்டல் ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் பகுதியை நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் மார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த மார்க்கிங் சைடு அப்படியே நம்ம வந்து லைன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கிங் பண்ண பிளேஸை வந்து நம்ம லைன் போட்டாச்சு. ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே இந்த மாதிரி துணியை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோல்டிங் பண்ணுறது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் நம்ம வந்து நம்மளோட நைட்டிக்கான ஹைட் எடுத்துருக்குறோமோ அந்த அளவு ஹைட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே மீதி இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இனி நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நெக்கோட விட்த் வந்து 2.5 இன்ச்சஸ் தான் நெக்கோட விட் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நைட்டின்னு சொல்லும்போது டபுள் எக்ஸ்எல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து டோட்டல் விட்த் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 13 இன்ச் நம்ம வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணியிருக்கிறோம். தென் நெக் விட்த் வந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். தென் ஷோல்டர் பாருங்கள், ஷோல்டர் 4 இன்ச்சஸ் அளவில் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஸோ 4 இன்ச்சஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து நெக் பகுதி ஸ்டிச் பண்ணுவோம், ஆம் ஹோல் பகுதி ஸ்லீவ் கூட வச்சு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு அரை இன்ச் அளவு உள்ளே போயிடும். ஸோ நமக்கு 3.5 இன்ச்சஸ் தான் நமக்கு ஷோல்டர் கிடைக்கும். தென் ஆம் ஹோல் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், ஆர்ம் ஹோல் 7 இன்ச்சஸில் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறேன். செவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்பக்கம் 1.5 இன்ச்சஸ் அளவில் உள்பக்கம் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக லைன் போட்டுக்கலாம். பாட்டம் சைடு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நைட்டி மெட்டீரியல்னு தனியாக கடைகளில் வாங்கலாம். ஸோ நைட்டி மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா அதோட விட்த் எவ்வளோ இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க, உங்களோட கிளாத்தோட விட்த். ஸோ சில கிளாத் பார்த்தீங்கன்னா விட்த் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து நான் தனியாக கட் பண்ணி வாங்குறது, ரோலாக இருக்கக்கூடிய பீஸ்லேருந்து நான் 3 மீட்டர் கிளாத் தனியாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இந்த கிளாத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 95 ரூபீஸ் பெர் மீட்டர். ஸோ இது வந்து 95 ரூபீஸ் பெர் மீட்டர்னு சொல்கிறது எனக்கு வந்து விட்த் ஜாஸ்தியாக தான் இருக்குது. தென் நமக்கு பாட்டம் சைட் விட்த் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 17 இன்ச்சஸ். ஸோ 17 இன்ச்சஸ் பாட்டம் சைட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து மேல் பக்கமாக ஒரு 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கர்வாக லைன் போடுறது எதுக்காகனா நம்ம பாட்டம் பகுதி வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த சைடு வந்து இழுத்து அதாவது கோணல் மாதிரி இல்லாமல் கரெக்டாக நமக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து பாட்டம் சைட் கர்வாக போட்டு கட் பண்ணுறது. தென் நமக்கு வந்து ஹிப் பகுதி ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ அந்த சைடுக்கு வந்து ஷேப் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக உங்களோட நைட்டியை தூக்கி ரெண்டாக மடக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்ட் அளவாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸஸாக உங்களுக்கு சேவிங்க்காக பாட்டம் சைடு எல்லாமே ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும். அந்த நம்மளோட ஆம் ஹோல் பகுதி வருதுல்ல அந்த பகுதியிலேருந்து நம்மளோட ஹிப்பு வரக்கூடிய பிளேஸ் வரைக்கும் ஒரு 1.5 இன்ச் அளவு கேப் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் வந்து லைன் போட்டாச்சு. இனி நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணணும், ஷோல்டர்ஸ் லேண்டிங் ஆல்சோ மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாடல் நைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடல் பர்மனாக இருக்கக்கூடியவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய நைட்டி இந்த மாடல் நைட்டி தான். ஸோ நெக் விட் 2.5 மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் பாருங்கள், 6 இன்ச்சஸில் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக நெக் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஷேப் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் ஸ்லாண்டிங்கும் ஒரு 1/2 இன்ச் அளவு ஸ்லாண்டிங்காக போட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் பகுதியில் 2 பீஸும் சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் சைட் வரைக்கும் அப்படியே நம்மளோட இடுப்பு பகுதியில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம்ல அந்த ட்ரா பண்ணியிருக்க அந்த லைனுக்கு மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் நெக் கட் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் தனியாக கட் பண்ணணும், பேக் பார்ட் தனியாக தனியாக கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நெக்கோட ஹைட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து வேரி ஆகும். ஸோ அதனால தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக கட் பண்ணணும்னு சொல்கிறது. ஆர்ம் ஹோல் பகுதி வந்து ஈக்குவல் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ அதனால ஆர்ம் ஹோல் பகுதி சேர்த்து வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கரெக்டாக ஷோல்டரையும் ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரெட்டா ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே நெக்கு ஃப்ரண்ட் பீஸ் பார்ட் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் தனியாக கட் பண்ணிவிட்டு பேக் சைட் நெக்கும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைட் நெக்கோட ஹைட்டு 4.5 இன்ச்சஸில் பேக் சைட் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சஸ், பேக் நெக் 4.5 இன்ச்சஸ். ஸோ 2.5 இன்ச்சஸ் விட்த் வச்சு இந்த மாதிரி லைன் அப்படியே போட்டுக்கலாம். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இனி நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆம் ஹோல் பகுதியில் நம்ம கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் நமக்கு கிளாத் வந்துச்சு அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்டிங்காக இருக்கும். 4 லேயர்ஸ் தான் நமக்கு கிளாத் உள் பகுதியில் இருக்கும். ஸோ இதில் வந்து 5.5 இன்ச்சஸ் நமக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் தேவை. அதுக்கு கூட 1.5 இன்ச் அளவு ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி ஸோ டோட்டலாக 7 இன்ச்சஸ் ஹைட் எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் 7 இன்ச்சஸ் ஹைட் எடுக்கிறீங்க. தென் அதுக்கப்புறமா ஸ்லீவோட விட்த் வந்து 10 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஏன்னா ஸ்லீவோட நம்ம ஆர்ம் ஹோல் வந்து 7 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். ஸோ 7க்கு கூட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி டோட்டலாக 10 இன்ச்சஸ் எடுத்துருக்குறோம். தென் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடோட ஹைட் பாருங்கள், 4 இன்ச்சஸ் ஆப்போசிட் சைடோட ஹைட் எடுத்துருக்குறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு லைனையும் க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு டோட்டல் லென்த் எவ்வளோ வருதோ அதோட சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம். இப்போ எனக்கு 10.5 வருதா, ஸோ அப்போ ஒரு 2.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு க்ராஸாக லைன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லீவ் மார்க்கிங் இவ்வளோ தான். ஸோ ஸ்லீவ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம என்ன வைப்போம்னா ஃப்ரில் வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃப்ரில் வைக்கிறதுக்காக பீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லென்த் வந்து ஜாஸ்தியாகவே தேவைப்படும். ஏன்னா இது வந்து டபுள் ஃப்ரில் வைக்கிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் சிங்கிள் ஃப்ரில் கூட வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப உடல் பருவம் தவிர்த்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டபுள் ஃப்ரில் தான் சூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் ஃப்ரில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய துணியிலே நான் அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கான பீசஸும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து அந்த ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணோம்ல, ஸோ அதில் மீதி வந்த கிளாத் தான். ஸோ 3.5 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி நான் இந்த பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு லென்த்துக்கு வந்து 3.5 இன்ச்சஸ் விட்த் வந்து சைடில் வருதோ அந்த அளவு லென்த்து நீங்கள் அப்படியே 4 லேயர்ஸாக இருக்கும். ஸோ 4 லேயர்ஸாகவே போட்டு 3.5 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த கிளாத்தில் விட்த் ஜாஸ்தியாக இருந்ததுனால எனக்கு சைடில் கிளாத் வந்து இந்த அளவுக்கு மீதி வந்திருக்கு. ஸோ இது எது உங்களுக்கு வந்து கிளாத்தில் விட்த் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸஸாக கீழே உங்களுக்கு மீதி வந்திருந்தில் அந்த பீஸ்லேருந்து தான் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு சைடு வந்து துணியோட வெட்டுப்பாகம் இருக்குது, ஒரு சைடு வந்து கரப்பக்கம் இருக்குது. ஸோ கரப்பக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து துணியில் வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு துணியோட வெட்டுப்பாகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 3.5 இன்ச்சஸ் விட்த் வந்து உங்களுக்கு காணாது. நீங்கள் என்ன பண்ணால் 4.5 இன்ச்சஸ் விட்த் எடுத்துக்கோங்க. ஏன்னா சைடு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இல்லைன்னா நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து துணி வந்து நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். இப்போ எனக்கு துணியோட வெட்டுப்பாகம் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் கரப்பக்கமும் வர்றதுனால நான் வந்து 3.5 இன்ச்சஸ் விட்த் எடுத்துருக்கிறேன். ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுமே எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 45 அந்த ரேஞ்சில் இருக்குது ஒவ்வொரு பீஸோட லென்த்துமே. ஸோ டோட்டலாக 4 பீசஸ் நான் எடுத்துருக்கிறேன். இனி நமக்கு வந்து நெக் பகுதியில் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த உடன் ஸ்கேல் இருந்துச்சுன்னா உடன் ஸ்கேலோட விட்த்து உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு போதும். ஸோ இந்த மாதிரி உடன் ஸ்கேல் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி க்ராஸாக லைன்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட உடன் ஸ்கேல் இல்லைன்னா 1.5 இன்ச் அளவு விட்த் இருக்கிற மாதிரி க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டு நெக்குக்குமே 6 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் போதும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வச்சு பாருங்கள், உங்களுக்கு காணாது அப்படின்னா இன்னும் நீங்கள் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா பேக்கெட். ஸோ பேக்கெட் வைக்கிறதுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் விட்த்தும் 7 இன்ச்சஸ் ஹைட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கரெக்டாக வரும் நமக்கு வந்து பேக்கெட். ஸோ பேக்கெட்டோட சைஸ் 7x7 இருக்கிற மாதிரி ஒரு பேக்கெட் சைஸ்
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் பீஸ் வந்து ரெண்டு கிராஸ் பீஸ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த கிராஸ் பீஸோட ஜாயினிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெண்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் மாதிரி இருக்கணும். கிராஸ் பீஸ் வந்து நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, கழுத்து பகுதியில் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் இல்லாமல் நெக் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்தா நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இதே இது ரவுண்ட் நெக்னால் நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து ரெடி பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேறு டிசைனர் நெக்ஸு, பா நெக், அஜந்தா நெக், வி நெக் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து ரெடி பண்ண முடியாது. ஸோ கிராஸ் பீஸ் இல்லை அப்படின்னா நம்ம துண்டு பீஸ் போட்டு, ஸோ துண்டு பீஸ் வெட்டி நெக் டிசைன் அதில் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சு டேர்ன் பண்ணி எடுப்போம். அது நான் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் ரவுண்ட் நெக்குங்கிறதுனால கிராஸ் பீஸை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தோட ரைட் சைடில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒரு கால் இன்ச் அளவு கேப்பில் அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. ஃபுல் நெக்கும் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஃபுல் நெக் ஓரத்துலேயும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுறு பிசுறாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த க்ராஸ் பீஸாக அப்படியே உள்பக்கமாக ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்டு ஓரத்தில் ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கோங்க. அந்த கழுத்து ஓரத்தில் தையல் போடுறோம் ஃபஸ்ட்டு நம்ம. போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு தையல் நம்மளோட அந்த கிராஸ் பீஸோட எண்டு ஓரத்தில், அந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு வெளிப்பக்கமாக திரும்பி திரும்பி வராத அளவுக்கு, அந்த கிராஸ் பீஸை வந்து வெளியே வராத அளவுக்கு ஒரு கால் இன்ச் அளவு கேப்பில் இன்னொரு தையல் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ பேக் நெக்கும் கிராஸ் பீஸ் வச்சு இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். ஸோ இனி இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நம்ம வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஜிப் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நமக்கு ஜிப் வேணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஜிப்பை மேல் பக்கமாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிப்போட அந்த பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ராட் மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துப்பாங்க, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு கீழே வந்து மார்க்கிங் அந்த அயன் ராட் மாதிரி ஜிப்பில் கீழே கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே வரைக்கும் நீங்கள் கட் பண்ணாதீங்க. அந்த அயன் ராடுக்கு மேலே ஒரு 1 இன்ச் அளவில் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜிப் எடுத்துக்கோங்க. ஜிப் எடுத்துகிட்டு அந்த ஜிப்பில் மேல் பக்கம் ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மேல் பக்கம் அந்த ஒரு ராட் இருக்கும், ஸோ அயன் மெட்டல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டு நம்மளோட கிளாத்தையும் ஒரு 1/4 இன்ச் அளவில் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட ஜிப்போட ஓரத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஜிப்போட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பல்லு பல்லாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கீழ்ப்பக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து சிங்கிள் ஃபோல்ட் தான் நான் வரும், அதாவது துணியோட அந்த நமக்கு வந்து வெட்டு பக்கமாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணால் அந்த நூல் வந்து பிரியும். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நூல் வந்து பிசுறு பிசுறாக பிரியாது. ஸோ அதனால கீழ்ப்பக்கம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த எண்டு ஓரத்தை வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்படியே மேல் பக்கம் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து அந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவு ஃபோல்டிங் கொடுத்தா போதும். அப்படியே வச்சு மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது அந்த பல்லு பல்லாக இருக்குல்ல, அதுக்கு மேலே உங்களோட நீடில் பட்டுனா நீடில் பிரேக் ஆகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஜிப் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இனி அதுக்கு மேலே உள்ள இந்த ஃப்ரில்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரில்ஸ் வந்து 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 4 பீசஸையும் 1 பை 1 வச்சு என்ன பண்ணிக்கோங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு துணியோட ரெண்டு பீஸ் எடுத்துருக்கிறேன். பீஸோட ரைட் சைடு ரெண்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து டபுள் ஃப்ரில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கீழ்ப்பக்கம் ஒரு ஃப்ரில், அதுக்கு மேலே ஒரு ஃப்ரில். ஸோ டபுள் ஃப்ரில் வைக்க போகிறோம். ஸோ டபுள் ஃப்ரில்னு சொல்லும்போது உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். ஸோ இந்த ஃப்ரில் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா துணியோட ஒரு சைடு வந்து வெட்டுப்பாகமாக இருக்கும், ஒரு சைடு எனக்கு கரப்பாக்கமாக இருக்கும். ஸோ வெட்டுப்பாகம் இருக்குல்ல, அந்த நூல் பிசுற பிசுறாக பிரிஞ்சு வரும்ல, அந்த பகுதியில் தான் நான் ஃப்ரில் வச்சு இப்படி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சைடு ரெண்டு சைடுமே உங்களுக்கு துணியோட வெட்டுப்பாகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சைடு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து விட்த் இன்னும் ஜாஸ்தியாக, இப்போ நான் 3.5 இன்ச்சஸ் தான் விட்த் எடுத்திருந்தேன், நீங்கள் வந்து உங்களோட துணியில் வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு துணியோட வெட்டுப்பாகமாக வருது அப்படின்னா 4.5 இன்ச்சஸ் விட்த் எடுத்துக்கோங்க. விட்த் எடுத்துட்டு ஒரு சைடை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல, அந்த 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட்
இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரில்ஸ் வச்சு அட்டாச் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து டாப்லேருந்து அந்த கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 4.5 inches ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரில்லுக்கான அளவு. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே ஒரு 2 inch கேப் விட்டு அதுக்கு கீழே இன்னொரு மார்க்கிங், அது வந்து செகண்ட் ஃப்ரில்லுக்கான மார்க்கிங். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இனி இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக ஃப்ரில்ல தூக்கி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ரில் வந்து க்ராஸாக இந்த ஆம் ஹோல் பகுதியில் நமக்கு கரெக்ட் சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி க்ராஸாக செகண்ட் ஃப்ரில் வைக்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ரில் வேண்டாம், எங்களுக்கு சிங்கிள் ஃப்ரில் மேல் பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரில் போதும் அப்படின்னா ஒரு ஃப்ரில் வச்சு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டபுள் ஃப்ரில் வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ டபுள் ஃப்ரில் விருப்பப்படுறவங்க ஒரு ஃப்ரில் வச்சுட்டு அதுக்கு கீழே இன்னொரு ஃப்ரில், ஸோ ரெண்டு லேயர் நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி மேல் பகுதியிலிருந்தும் ஒரு 7 inches ஹைட்டில் வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் ஃப்ரில்லோட ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரில் அப்படியே வச்சு நம்ம வச்சு எடுத்து வச்சு அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாட்டம் சைடோட ஃப்ரில் எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல இந்த மாதிரி க்ராஸாக லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஈவனாக இருக்கணும், நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஃப்ரண்ட் பீஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கணும் நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரில். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக தூக்கி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணும்போது அந்த ஃப்ரில் வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த ஆம் ஹோல் பகுதியிலேருந்தே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து அந்த பிசுறு பிசுறு அந்த துணியோட வெட்டு பக்கத்தை ஒரு மடிப்பு கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தூக்கி வச்சு இந்த எண்டு ஓரத்தில் வந்து அந்த துணியோட வெட்டு பகுதியை கரெக்டாக மடக்கி வச்சு ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் லேயர் கொடுத்தாச்சு, இனி ஃபஸ்ட் லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்னது இதுதான், இந்த மாதிரி அந்த துணியோட வெட்டு பகுதியை நம்ம ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அந்த பகுதியை அப்படியே வச்சு நம்ம வந்து ஒரு மடிப்பு கொடுத்து அப்படியே வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கழுத்து ஓரத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இனி அப்படியே மேலேருந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்து இனி அந்த டைரெக்ஷனை வந்து திருப்ப போகிறோம். ஸோ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து நீங்கள் அந்த டைரெக்ஷனை திருப்பினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அந்த டிசைனோட பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன மடிப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. எந்த அளவு ஹைட் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவு ஹைட் வர்ற மாதிரி, தென் உங்களுக்கு கரெக்ட் அளவுலேருந்து ஒரு அரைஞ்ச் அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த அரைஞ்ச் அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அப்படியே. இனி என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ரில்ஸ் வந்து அப்படியே எலும்பி எலும்பி வரும். ஸோ அந்த ஃப்ரில்ஸ் வந்து எலும்பாத அளவுக்கு பாட்டம் சைடு ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு லேயர்லேயுமே, ஃபர்ஸ்ட் லேயர்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க, செகண்ட் லேயர்லேயும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரியே அடுத்த சைடும் இதே மாதிரியே ஃப்ரில்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரில்ஸ் நைட்டி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நைட்டி தான், கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ரில்ஸ் வச்சு அட்டாச் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கி நீங்களே உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளோட சிப்புக்கு மேலே வச்சு நம்ம சிப்பு வந்து மறைக்கிறதுக்காக, சிப்பை ஹைட் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே வைக்கக்கூடிய பீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 3 inches விட்டு இருக்கிற மாதிரி எடுத்தால் கூட போதும். எடுத்துகிட்டு பீஸை மேல் பக்கம் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மேல் பக்கத்தை ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி
வெர்டிக்கலாக டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு பாட்டம் சைடு ஆல்சோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரில்லோட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரில்ஸ் எந்த அளவு ஹைட் வச்சுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் 1 இன்ச் அளவு ஹைட்டு கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாக மடக்கி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டோம். போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ரன்னரை அப்படியே நீங்கள் எந்த பகுதியில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த பகுதியில் உங்களுக்கு அந்த ரன்னர் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மேல் பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக கீழ் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த சைடோடு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நெக் பகுதி வழியாக ஸ்டிச்சஸ் போட்டு வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். இனி இதுக்கு மேலே லேஸ் வச்சு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரிப்பட்ட நைட்டி லேஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த லேஸ் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ லேஸ்லேயும் நீங்கள் வந்து அந்த டைரெக்ஷன் திருப்பும் போது ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து அந்த டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு சைடுமே இதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த நைட்டியோட இந்த சிப் பகுதியில் வரும்போது ஒரு சின்ன அந்த நம்ம ஃப்ரில் எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கூட கொடுத்து ஒரு அரைஞ்ச் அளவு கூட கொடுத்து அதை மடக்கி உள் பக்கமாக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இனி பாருங்கள் பேக் சைட். ஸோ பேக் சைடும் அதே மாதிரியே கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. போட்டுட்டு அப்படியே ராங் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் மட்டும் வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணுற மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு ஃப்ரண்ட் பீஸில் நம்மளோட ரைட் சைட் அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் ரைட் சைட் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸை ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே வர்ற மாதிரி அந்த கிராஸ் பீஸை தூக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபினிஷிங் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஷோல்டர் பகுதியில் வந்து பிசுறு பிசுறாக வெளியே வராது, நூலும் வெளியே வராது. நீங்கள் நார்மலாக க்ராஸ் பீஸை வச்சு ரெண்டு நெக் பேட்டர்னையும் ரெடி பண்ணிவிட்டு தூக்கி வச்சு ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் பகுதியில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். லைனிங் சுடிதாருக்கெல்லாம் நான் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தேன். அதே மெத்தட் தான் இதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்பக்கமாக போயிடும். ஸோ உள்பக்கமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து நெக் ஓரத்துலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததும் ஒரு ஸ்டிச் போட சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டேர்ன் ஆனதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டால் கூட போதும். ஓகே, அடுத்து பேக்கெட்க்கான பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைட் டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சைட் மட்டும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ பேக்கெட் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல தூக்கி வச்சுட்டு ரிமைனிங் இருக்க 3 சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே நம்மளோட கிளாத் மேலே வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ டாப்பில் வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சைடு வந்து இந்த மாதிரி கார்னராக அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கெல்லாம் அந்த ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி பாட்டம் சைட் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு ஸ்லீவும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவையும் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே ஆஃப் ஹோல் பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்லீவோட சென்டரும் நம்மளோட ஆம் ஹோல் பகுதியோட சென்டர் அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த ஷோல்டரோட சென்டரும் சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக ஸ்லீவ் அப்படியே ஒரு சைட் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு அகெயின் அந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைட் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு அல்லது 1 இன்ச் அளவு கேப்பில் நீங்கள்
ஒரு ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் ஜாயின் பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறமா கரெக்டாக உங்களோட அளவு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் எந்த அளவுக்கு கரெக்டாக நமக்கு மார்க்கிங் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் நம்ம பிடிச்சிக்கலாம். ரெண்டு சைடும் இதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைட் ஜாயின் பண்ணிவிட்டு பாட்டம் சைடு வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கார்னர் வந்து நம்ம கர்வ் மாதிரி கட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த கர்வ் மாதிரி கட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸ் எடுத்து இந்த மாதிரி 1 இன்ச் கேப் அதாவது டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 இன்ச் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த 2 இன்ச் அளவு கேப்பும் உள் பக்கமாக போகிற மாதிரி 1 இன்ச் விட்த் வச்சு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரில் நைட்டி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் முடிச்சிடும். நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிபேயில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.